सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेतकृत्यम द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तम सर्वभूत हृदयम मुनिम आनतोस्मि। अथ कालेन सा नारी प्रसूता बालकं तदा आनीय जनको बालं रहस्ये धुंधुलीं ददौ तया च कथितं भर्त्रे प्रसूतः सुखम् अर्भकः लोकस्य सुखम् उत्पन्नम् आत्मदेव प्रजोदयात् ददौ दानं द्विजातिभ्यः जातकर्मा विधाय च गीतवादित्र घोषः अभूत् तद्द्वारे मंगलं बहु। भर्तुः अग्रे अब्रवीत् वाक्यं स्तन्यं नास्ति कुचे मम अन्यस्तन्येन निर्दुग्धा कथं पुष्णामि बालकं। मत्स्वसुः च प्रसूतायाः मृतो बालकस्तु वर्तते ताम आकार्य गृहे रक्ष सा ते अर्भकं पोषयिष्यति। पतिना तत्कृतं सर्वं पुत्ररक्षण हेतवे पुत्रस्य दुंधुकारी इति नाम मात्रा प्रतिष्ठितम्। दुंधुली के ஒரு குழந்தை பிறந்தது துந்துகாரின்னு அவ பேர் வச்சா. அவளுக்கு வந்து அந்த குழந்தை ஆக்சுவலி துந்துலிக்கு பிறக்கல, சோ துந்துலியோட தங்கைக்கு பிறந்தத அந்த தங்கையோட கணவன் வந்து பைசாக்காக அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க துந்துலிட்ட கொடுத்துட்டு துந்துலிக்கு குழந்தை பிறந்த மாதிரி அவ சொல்லிடுறா அவ கணவன்ட்ட. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல, என் தங்கையோட குழந்தை செத்து போயிடுத்து, அதனால அவ வந்து இந்த குழந்தைய வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தாம் ஆகாரிய ரக்ஷ அப்படின்னு சொன்னோம். அந்த ஆகாரியங்கிற வேர்டுக்கு போன செஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்தித்து அந்த மீனிங். அதுக்கு ஒண்ணும் இல்ல, டைரக்டா வந்து அந்த கிரு தாதுக்கு நிஜந்தம் போட்டு ஆங்கிற உபசர்க்கத்தை போட்டோம்னா ஆகூயன்னு அர்த்தம். ஏன்னா உபசர்க்காது தாத்வர்த்தக அந்நத்திர நீயத்தேன்னு ஒண்ணு இருக்கு. சோ ஒரு உபசர்க்கத்தை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அந்த தாத்துவனுடைய அர்த்தமானது இப்ப தாத்துவனுடைய அர்த்தம் இல்லாத பல அர்த்தங்களுக்கு அது இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறோம். ஹிரு ஹரதிங்கிற தாத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்கிற அர்த்தத்துல பிரஹரத்தின்னா வந்து அடிக்கிறது, கொல்றது, சம்ஹாரம் பண்றது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து அர்த்தம் போகலாம். அதே போல இங்க வந்து ஆகாரிய அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஆகூய கூப்பிட்டு அப்படின்னு அர்த்தம். சோ சிம்பிள் தான் அதுக்கு மீனிங். தாம் ஆகாரியா அந்த தங்கைய கூப்பிட்டு உன் குழந்தைய அவ பாத்துக்கிட்டோன்னு சொல்லி துந்துலி ஆத்மதேவர்கிட்ட சொல்றா. அவரும் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறார், ஒத்துண்டு துந்துகாரிங்கிற ஒரு பேரையும் அந்த குழந்தைக்கு வைக்கிறா. த்ரிமாசே நிர்கதே ச அத சா தேனுஹ சுஷுவே அர்பகம் சர்வாங்க சுந்தரம் திவ்யம் நிர்மலம் கனக பிரபம். மூன்று மாசம் கழிச்சு, த்ரிமாசே நிர்கதே, மூணு மாசம் போன பிறகு, சென்ற பொழுது, பிறகு மூன்று மாசம் சென்ற பொழுது, சா தேனுஹ அந்த மாடு, இது வந்து ஞாபகம் இருக்கணும், அந்த பழத்தை வந்து பரீட்சை பண்றதுக்காக யதி கொடுத்த சன்னியாசி கொடுத்த பழத்தை இப்ப இந்த பசுமாட்டுக்கு கொடுத்துருக்கா, இதுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அக்காவும் தங்கையும் சூக்ஷ்மம் சூழ்ச்சி பண்ணாலும் இல்லையோ, அதுபடி மூணு மாசம் கழிச்சு இந்த தேனுகும் சா தேனுகும் இந்த பசுமாடானது அர்பகம் சுஷுவே ஒரு குழந்தையை பெற்றது. சுஷுவே இந்த அர்பகம் அந்த குழந்தைங்கிறது எப்படி இருந்தது, அதுக்குதான் வந்து அடுத்த லைன்ல இருக்கிறது எல்லாமே விசேஷமா இருக்கு. முதல்ல சர்வாங்க சுந்தரம், சர்வ அங்க சுந்தரம், எல்லா அங்கங்களிலும் அழகாக இருக்கக்கூடியது, ஒரு சிமெட்ரிக்கலா இருந்தது, அழகான ஒரு குழந்தையா இருந்தது. ஏன்னா திவ்ய குழந்தையோ இல்லையோ, அந்த திவ்ய பழத்தினால வந்த குழந்தைங்கிறதுனால அதுக்குண்டான ஒரு பொலிவு அந்த குழந்தைக்கு இருந்தது. சோ சர்வாங்க சுந்தரம், திவ்யம் திவ்யமானதும், நிர்மலம் பாக்குறதுக்கே சில பேர் வந்து தேஜஸ்வியா இருப்பா, எந்த தப்பும் இவா பண்ண மாட்டான்னு நமக்கு தோணும், அந்த மாதிரி ஒரு நிர்மலம் ஸ்வபாவத்திலையும் இந்த குழந்தை அப்படி இருந்தது. இது வெறும்னா வந்து வெளி அப்பியரன்ஸ் மாத்திரம் அந்த குழந்தை அப்படி இல்ல, எல்லா விதத்திலையும் அது திவ்யமான குழந்தை, அது நிர்மலமான குழந்தை,
அண்ட் கனக பிரபம் அப்படியே சுவர்ண தங்கமயமான ஒரு பிரபா காந்தியை கொண்டதாக இருந்தது. கனக தங்கமயமான பிரபா காந்தி, அப்படி ஒரு குழந்தை அர்ப்பகம் குழந்தையை சுஷுவே அந்த பசுமாடு பெற்றெடுத்தது. ஞாபகம் இருக்கணும், முன்னாடி அவர் புலம்பரிச்சு யதீட்ட சன்னியாசிட்ட சொல்றச்சே எனக்கு குழந்தை இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, என் வீட்டுல இருக்கிற பசுமாட்டுக்கும் ஒரு கண்ணுக்குட்டி இல்ல, என் மரமும் பழுக்க மாட்டேங்கிறது, என் வீட்டுக்கு வந்த பழமும் நாசமாறுதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு அவருக்கு குழந்தை இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பசுமாட்டுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த பழத்தை கொடுத்ததுனால அதுக்கு இப்போ குழந்தை வந்திருக்கு. சோ த்ரிமாசே, 3 மாசம் போன பிறகு அந்த பசுமாடும் ஒரு குழந்தையை அழகான திவ்யமான நிர்மலமான தங்கமயமான தங்க பிரபையை கொண்ட ஒரு குழந்தையை பெற்றது. திருஷ்டுவா பிரசன்னோ விப்ரஸ்து சம்ஸ்காரான் ஸ்வயம் ஆததே மத்வா ஆச்சரியம் ஜனாஹ சர்வே திதிருக்ஷார்த்தம் சமாகதாஹ. பிரசன்னஹா விப்ரஹ, திருஷ்டுவா விப்ரஹ பிரசன்னஹா அபூத் சம்ஸ்காரானு ஸ்வயம் ஆததே. இந்த பசுமாட்டுக்கு பிறந்த அந்த குழந்தைய பார்த்துட்டு திருஷ்டுவா அப்படின்னா அர்பகம் திருஷ்டுவா, முந்தின ஸ்லோகத்தில இருந்து அதை எடுத்துக்கிறோம். திருஷ்டுவா அர்பகம் திருஷ்டுவா, இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய பார்த்துட்டு நிர்மலமான திவ்யமான ஒரு குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு விப்ரஹா பிராமணன் சந்தோஷம் அடைந்தார். பிரசன்னஹா பிரசன்னஹா விப்ரஹா, சந்தோஷமடைந்த இந்த பிராமணர் ஆத்மதேவர் ஸ்வயம் தானாகவே சம்ஸ்காரானு அந்த குழந்தைக்கு உண்டான ஜாதகர்மா நாமகரணம் முதலிய பல எல்லா சம்ஸ்காரங்களையும் ஸ்வயம் தானே ஆததே செய்தார். தன் குழந்தையாக பாவித்து தனக்கு வந்து ஒரு அந்த குழந்தைக்கு தானே சம்ஸ்காரங்களை ஆததே செய்தார். இதை ஒரு ஆச்சரியமாக நினைச்சு எல்லா ஜனங்களும் உடனே பார்க்கணும்னு வரணும்னு தோணும் இல்லையா? ஆனா அது இப்படி ஒரு குழந்தை ஒரு பசுமாட்டுக்கு பிறந்திருக்கு, இன்னைக்கு வந்து கேட்காதீங்க பசுமாட்டுக்கு எப்படி குழந்தை பிறந்தது இதெல்லாம் வந்து கேட்க கூடாது. அந்தந்த ஒரு டைம் ஃப்ரேம் அதை எடுத்துக்கணும். அண்ட் இதனுடைய ஒரு ஒரு தன்மை என்னன்னா நமக்கு கான்செப்ட சொல்லி தர்றதுக்கு தான். இதுல இருக்கிற ஒவ்வொரு இதையும் இன்சிடென்ட்டையும் நம்ம வந்து விசாரிக்கிறதுக்காக வந்தவ இல்ல புராணங்கள். காவியசாஸ்திரத்துல எல்லாம் சொல்லுவா, ஆரம்பிக்கிறச்சு காவியசாஸ்திரம் ஆரம்பிக்கிறச்சு பிரதாபருத்ரியத்துல சொல்லுவார், வேதங்கள்ங்கிறது ஒரு பிரபு மாதிரி நமக்கு வந்து ஆர்டர் பண்றது, பிரபு சம்மிதம். வேதங்களை வந்து இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு நமக்கு வந்து பிரபு சம்மித. ஒரு ஒரு ராஜா எப்படி ஆணையிடுவானோ, ஒரு யஜமானன் எப்படி ஆணையிடுவானோ அந்த மாதிரி ஆணையிடுறது வேதங்கள். நம்ம பண்ணணும், பண்ணினா நல்லது, பண்ணலைன்னா இந்த கெடுதல் அப்படின்னு அது சொல்லி கொடுத்துடுறது. புராணங்கள் இதிகாச புராணங்கள் எப்படின்னா ஒரு மித்ரவது மித்ர சம்மிதம், ஒரு மித்திரனை போல இந்த கதைய சொல்லி இந்த கதையில நடக்கிற விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அதை வந்து பாடமா எடுத்துக்க முடியுங்கிறதுக்கு அது சொல்றது ஒரு கதைய. பஞ்சதத்திரமோ இப்ப இல்ல ஹிதோபதேசமோ சொன்னோம்னா அதுல வந்து இது பறவைகள் பேசுறது, ஒரு எலி வருது, மூஞ்சோர் வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறது கொள்றதுங்கிறச்சு அதெல்லாம் எப்படி பேசும்னு இன்னைக்கு வந்து விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. சிலதெல்லாம் அதனுடைய தன்மையை எடுத்துட்டு நம்ம போகணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு போடுவா, ஃபேபிள்ஸ்ன்னு நம்ம படிக்கிறச்சே மாரல் ஆஃப் த ஸ்டோரியை மாத்திரம் எடுத்துட்டு போற மாதிரி, ராபிட் வந்தது கதையை சொல்றதுங்கிறத மாத்திரம் நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறோமே, அந்த மாதிரி இந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய புராணங்களும் இதிகாசங்களும் அப்படி எடுத்துக்கணும். அதுல இருந்து வரக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கணும், கண்டென்ட புரிஞ்சுக்கணும். அதனால இங்க வந்து இத ஒரு பெரிய ஆச்சரியமாக ஜனங்கள் மத்வா ஜனாகா ஆச்சரிய சர்வே ஜனாகா எல்லா ஜனங்களும் ஆச்சரியம் மத்வா, இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்று நினைத்து திதிருக்ஷார்த்தம் சமாகதாக, பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, அந்த ஆசை காரணமாக சமாகதாக வந்தா. திதிருக்ஷா திதிருக்ஷாங்கிறச்சு திரஷ்டும் இச்சா, திதிருக்ஷா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, திதிருக்ஷார்த்தம் பார்க்கணுங்கிற ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக அங்க வந்து அந்த குழந்தை எப்படி இருக்கான் அப்படிங்கறத பாக்குறதுக்கு வந்தா. இந்த பசுமாடு பிறந்த குழந்தை, பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தைய. சோ இந்த குழந்தைய பார்த்துட்டு ஆத்மதேவருக்கு சந்தோஷப்பட்டு எல்லா விதமான சம்ஸ்காரங்களையும் அந்த குழந்தைக்கு தானே பண்ணி வச்சார். இதை ஒரு ஆச்சரியம் என்று சர்வே ஜனாக ஆச்சரியம் இது மத்வா நினைத்து
பார்க்கணுங்கிற ஆசை கொண்டு சமாகதாக அங்க வந்தா. பாக்யோதயோ அதுனா ஜாதா ஆத்மதேவஸ்ய பஷ்யத தேன்வா பாலஹா பிரசூதா தூ தேவரூபி இது கௌதுகம். இது எப்பேற்பட்ட பாக்ய உதயா, பாக்ய உதயா அதுனா ஜாதா ஆத்மதேவஸ்ய பஷ்யத, பசியத்தான பாருங்கோ அப்படின்னு ஒத்துத்தரா வந்து ஒரு 10 பேர் கூட்டிட்டு பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி அவர் வந்து சூத பௌராணிக்கர் நமக்கு வந்து கதைய சொல்றாருங்க. பசியத்த பாருங்கோ என்ன, ஆத்மதேவசிய பாக்யோதயா அதுனா ஜாதா, ஆத்மதேவருனுடைய ஒரு பாக்யத்தின் உதயம், அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்குங்கிறவன் அந்த அந்த அதை தான் சொல்றாங்க. அவருக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு, என்ன ஒரு பாக்கியம் இந்த ஆத்மதேவருக்கு. அதுனா ஜாதகா தேன்வா பாலகா பிரசூதா, தேன்வா இந்த பசுமாட்டினால், பாலகா ஒரு குழந்தையானது, பிரசூதகா தூ ஒரு பிறந்திருக்கு இல்லையா, தேவரூபி அதுவும் ஒரு தேவருடைய ஒரு உருவம் கொண்டு திவ்யமான ஒரு சரீரத்துடன் ஒரு குழந்தையானது பிறந்திருக்கு. இதி கௌதுகம், இதி கௌதுகம்ங்கிறச்ச இதி கௌதுகம் தத்ர ஆசீத் சர்வேஷு ஆசீத் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இதி கௌதுகம்னா என்ற ஒரு ஆவல், எல்லோருக்குமே திதிருக்ஷார்த்தம் சமாகதாக சர்வே சர்வே சர்வேஷு அபி ஏவம் கௌதுகம் ஆசீத் அப்படின்னு நம்ம முடிப்போம். சரியா, இல்லைன்னா இது வந்து அண்மையை ஒட்டி வராது இந்த ஸ்லோகத்துக்கு. சோ இது அதுனா இப்பொழுது ஆத்மதேவசிய ஆத்மதேவருக்கு பாக்ய உதயா ஒரு நல்ல காலம், நல்ல பாக்கியமானது, ஃபார்ச்சூன் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டமானது. அதிர்ஷ்டம்ங்கிறச்சு ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அததான் அதிர்ஷ்டம்ன்போம். சோ பாக்யம்ங்கிறதும் அதுதான், நல்ல பாக்யம்ங்கிறது உதயமாயிருக்கு, இப்ப பலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுனா அஜாதகா அதனாலதான், அந்த பாக்ய உதயத்தினாலதான் இப்பொழுது தேன்வா தேனுவினால் தேவரூபி பாலகா பிரசூதகா தூ ஒரு திவ்யமான ஒரு உருவத்தை கொண்ட, தேவனுடைய ஒரு உருவத்தை கொண்ட பாலகா குழந்தையானது பிரசூதகா பிறந்திருக்கு, அதாவது பெற்றெடுக்கப்பட்டது. இது இதுல இருக்கோ இல்லையோ கர்மணி பிரயோகத்துல. சோ தேன்வா பாலகா பிரசூதா இது கௌதுகம் என்ற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருந்தது. ந ஜ்ஞாதம் தத் ரகசியம் தூ கேனாபி விதி யோகதா கோகர்ணம் து சுதம் திருஷ்டுவா கோகர்ணம் நாம ச அகரோத். இந்த ரகசியம் யாருக்கும் என்னன்னு தெரியல, இந்த விதியினுடைய இந்த ஒரு யோகத்தினால. தத் ரகசியம், தத் ரகசியம்னா அந்த ஒரு தேன்வா பாலகா பிரசூதகா இது தத் ரகசியம், ஒரு பசுமாட்டுக்கு வந்து இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுங்கிற இந்த ஒரு ரகசியமானது கேனாபி நஜ்ஞாதம், யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியல. என்னத்தினால, விதி யோகதா விதியினுடைய ஒரு யோகத்தினால. யோசிப்பாடு இல்லையோ எல்லாரும், எப்படி இப்படி ஒண்ணு பிறந்தது அப்படின்னு யோசிப்பா, ஆனா யாருக்குமே அந்த ஒரு ரகசியம் வெளியில தெரியாதபடிக்கு அது விதியினுடைய விளையாட்டுனால, விதியினுடைய ஒரு பிரபாவத்தினால யாருக்குமே அந்த ரகசியம் தெரியாமல் இருந்தது. கோ கர்ணம் து சுதம் திருஷ்டுவா, சுதம் அந்த பிள்ளையை, கோ கர்ணம் மாட்டினுடைய, கோஹோ கர்ணம் அப்படின்னா மாட்டினுடைய கர்ணம், காதுகளை உடையவனாக அந்த பிள்ளையை பார்த்து விட்டு. கோ கர்ணம் இது நாம சகார, முதல்த வந்து நம்ம லிட்ரலா மீனிங் எடுத்துக்கணும், ரெண்டாவத வந்து நாம அது ஒரு சம்யா, சம்யாங்கிறச்சு அது ஒரு இது மாதிரி பேரு மாதிரி கொடுத்துடணும். அது அந்த பேரை போய் விசாரிக்கர், இது இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ குழந்தைக்கு, இப்ப பிறக்கிற குழந்தைக்கு கோகர்ணன்னு பேரு வச்சோம்னா, கோகர்ணேஸ்வரான்னு பரமேஸ்வரனுக்கு பேரு, கோகர்ணன்னு பேரு வச்சோம்னா மாடு மாதிரி காது இருக்குங்கிற அவசியம் கிடையாது. விசாலாட்சின்னு எனக்கு என்ன என்ன பெரிய கண்ணுன்னு அர்த்தமா என்ன, அப்படி கிடையாது. மாதா பிதா வந்து பிடிச்ச பேரை குழந்தைக்கு வைக்கிறா, அதை பொறுத்து இருக்கு. சோ இங்க ஆனா நமக்கு வந்து அன்வர்த்தநாமாவா வைக்கிறார் அவர் பேரை, அதுக்குதான் அன்வர்த்தநாமான பேரு. எந்த ஒரு பேரானது சூட்டபிளா இருக்கோ அந்த அர்த்தத்துக்கு ஒப்ப ஒரு பேரை வைத்தோமே ஆனால் அதற்கு அன்வர்த்தநாமான பேரு.
இங்க இந்த குழந்தைக்கு கோ மாட்டினுடைய கர்ணம் காதுகள். அந்த பசுமாட்டுக்கு வந்து பிறந்த குழந்தை காது மாத்திரம் ஒரு பசுமாடு மாதிரி இருந்தது. அதனால கோ கர்ணம் சுதம் திருஷ்டுவா, மாட்டினுடைய காதுகளை கொண்ட ஒரு பிள்ளையை பார்த்து விட்டு, அந்த பிள்ளையை பார்த்து விட்டு கோகர்ணம் நாம அகரோத், அந்த பிள்ளைக்கு கோகர்ணன் என்ற பெயரை சூட்டினார் செய்தார். கியத் காலேன தௌ ஜாதௌ தருணௌ தனயௌ உபௌ கோகர்ணஹா பண்டிதஹா ஜ்ஞானி துந்துகாரி மகா கலஹா கலஹா. கியத் காலேன, கொஞ்ச நாள் கழிச்சு, தௌ அந்த இரண்டு, தனையோ இரண்டு பிள்ளைகளும், தௌ உபௌ தனையோ அந்த இரண்டு பிள்ளைகளும், தருணௌ ஜாதௌ இளம் வயது வந்தது. அழகா சொல்ற, இளம் வயசு வர்றச்சேதான் உங்களுக்கு வந்து அந்த இனேட்டா இருக்கக்கூடிய அந்த சுபாவமா இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் வெளில பரிமளிக்க ஆரம்பிக்கும். நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்பதான் தெரியும். சின்ன வயசுல இருந்து ரொம்ப தெரியாது, ஒரு மாதிரி அது வந்து வளர்ப்போ காரணமோ அப்படின்னு எல்லாம் தோணும். இந்த ஒரு ஒரு தருணம், அந்த யவ்வனம் வர்றச்சே, யவ்வன பிரபாவகாங்கிறத வந்து சுகநாச உபதேசத்துல படிக்கணும். அவர் சொல்ற மாதிரி யாருமே அந்த யவ்வனத்தை வந்து சொல்லியிருக்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு பெரிய சூறாவளி காத்து மாதிரி நம்மளை வந்து தப்பான பாதையில கொண்டு போய் தள்ளிடும். பர் கூப்பத்தே அப்படின்பர், ஒரு ஒரு நாலஞ்சு வரி தான். அந்த நாலஞ்சு வரி வந்து நமக்கு லைஃப் லெசன்ஸ். அந்த யவ்வன பிரபாவத்தை பத்தி அவர் சொல்றது அதுதான். இங்க இந்த தருணம், அந்த இளம் வயது வந்த பிறகுதான் அவர்கள் வந்து பண்டிதன், இவன் வந்து துஷ்டன்னு அவர் வந்து வர்ணிக்கிறார். இங்க புராணமா இருந்தாலும் பொருத்தம் முக்கியங்க. சோ கியத் காலேன, சிறிது காலம் கழித்து, தௌ தனையோ, அந்த கியத் காலேனங்கிறத ஒரே வார்த்தையா போட்டுருங்கோ அது நான் வந்து ஒரு சரி கிடையாது. கியத் காலேனங்கிறது சமாசம். ஏன்னா கியதா காலேன கியத் காலேனன்னு வரணும். கியத்துங்கிறதும் உங்களுக்கு வந்து டிக்ளைன் பண்ண முடியும், சப்தம் சொல்ல முடியும் அதுக்கும். அதனால கியதா காலேனன்னு பிரிச்சுக்கணும். எத்தனை கால ஒரு ஒரு ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துல அவ ரெண்டு பேருமே, தௌ உபௌ தனையோ அவ்விரு குழந்தைகளும், தருணௌ ஜாதௌ யவ்வன பருவத்தை அடைந்தார்கள். கோகர்ணனுக்கு அப்ப என்ன எடுத்து, பண்டிதஹா ஜ்ஞானி கோகர்ணஹா. கோகர்ணனோ பண்டிதன் ஞானி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பண்டா அஸ்ய அஸ்தி இது பண்டிதஹா. இதுக்கு ஞானிங்கிறச்சு விவேகியும், வெறும் படிச்சவன் மாத்திரம் இல்ல, அது பிராக்டிக்கலாவும் நாலெட்ஜுக்கும் விஸ்டமுக்கும் நம்ம வித்தியாசம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ பார்த்தோம்னா நாலெட்ஜுங்கிறது வெறும் புத்தக படிப்பு, அதை வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து புத்தக படிப்பு பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுங்கிறது தான் ஞானி, அதுதான் விஸ்டம். அதை வந்து நாலெட்ஜ் படிச்ச படிப்பை வந்து விஸ்டமா மாத்துறதுங்கிறது தான் ஒரு ஞானி பண்ணக்கூடியது. பண்டிதாங்கிறச்ச வெறும்ன விஷயத்தை கிரகிக்கிறவன், ஞானிங்கிறவன் அதை வந்து பிராக்டிக்கலாவும் பண்றவன். அதனாலதான் பின்னாடி வந்து அப்பாக்கு வந்து வைராக்கியத்தை புகுட்டுறார். சோ கோகர்ணஹா பண்டிதஹா கோகர்ணன், ஆமா கியத்துங்கிறது உங்களுக்கு ஜெகத் மாதிரி டிக்ளென்ஷன் வரும். எஸ் சோ கோகர்ணஹா பண்டிதஹா ஜ்ஞானி, கோகர்ணன் பண்டிதன் ஞானி. ஆனா துந்துகாரி என்னாச்சு, மகா கலஹா கலஹா, ஒரு பெரிய துஷ்டனாக இருந்தான். அந்த துஷ்டன்னுங்கிறதுக்கு, மகா கலஹாங்கிறதுக்கு என்னென்னலாம் அப்ஜெக்ட் உண்டோ அது எல்லாத்தையும் அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல கொடுக்கிறார். என்ன பண்ணா, ஏன் அவனை வந்து ஒரு மகா துஷ்டன், சாதாரண துஷ்டன் இல்ல மகா துஷ்டன்னு அவனுக்கு என்னத்துக்காக ஒரு இங்க விசேஷணத்தை கொடுக்கிறாருங்கிறதுக்கு சொல்றாரு அடுத்த ஒரு ரெண்டு ஸ்லோகத்துல. இவனுக்கு கோகர்ணனுக்கு கூட இவ்வளவு விசேஷணங்கள் கொடுக்கல, அவனோட காரியங்கள் அவ்வளவு சொல்லல, ஆனா துந்துகாரிக்கு வந்து அத்தனை விசேஷணங்களையும் கொடுக்கிற. ஸ்நான சௌச கிரியா ஹீனஹா துர்பக்ஷி குரோத வர்தித்தா துஷ்பரிக்கிரக கர்த்தாச்ச சவஹஸ்தேன போஜனம். இது எல்லாமே அவனுக்குதான் போகிறது. ஏன் துந்துகாரி ஒரு பெரிய துஷ்டன்னுங்கிறதுக்கு சொல்றார். ஸ்நான சௌச கிரியா ஹீனஹா, ஸ்நான ஹீனஹா, குளிப்பது கிடையாது. கரெக்டா வந்து எழுந்தோமா குளிச்சோமா ஸ்நானம் பண்ணோமா போனோமா காரியத்தை பண்ணோமான்னு கிடையாது அவனுக்கு. அது ஒரு விதமான இது
நம்ம மனசா வாச்சா கர்மணான்னு சொல்றோமோ இல்லையோ, மூன்று விதமான சுத்திகள் வேணும் நமக்குன்னு. அந்த மூன்று விதமான சுத்திகளும் கிடையாதவனுக்கு சரீரத்தினால சுத்தி ஸ்நானம், சௌச்சம் மனசினால ஒரு சுத்தி ஏற்படுறது, கிரியா செயல்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சுத்தி. சோ இது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவனுடைய ஒரு அப்பியரன்ஸை நம்ம பாக்குறச்சேயும் ஒரு சுத்தமான அப்பியரன்ஸ் இல்ல. அவனுக்கு ஒரு ஆச்சார சுத்தமும் கிடையாது, கிரியா சுத்தமும் கிடையாது. சுயமாவும் தனக்கு வந்து தனக்கு தானே தானே. இப்ப நம்ம வந்து ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வந்தோம்னா யாருக்கும் தெரிய போறது இல்ல, குளிச்சோமா குளிக்கலையான்னுட்டு. ஆனா இவன் அந்த மாதிரி ஒரு சுயமான ஒரு சுத்தியும் கிடையாது அவனுக்கு, சௌச்சம் ஆச்சாரங்களும் கிடையாது, கிரியாம என்ன செயல் பண்ணாலும் அதுலயும் ஒரு சுத்தி கிடையாது. அதனால ஸ்நான ஹீனகா, சௌச்ச ஹீனகா, கிரியா ஹீனகா, இது மூன்றுமே அவனுக்கு கிடையாது. குறைவு, ஹீனகான குறைச்சல்னு அர்த்தம். மற்றவனை விட அதுல கொஞ்சம் குறைச்சல் தான் அவனுக்கு ஸ்ரத்த. இது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப சிம்பிள் இது. அடுத்தது மேல மேல போகிறச்சு அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு. அந்த ப்ரொக்ரஷன் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு அவனுடைய துஷ்ட செயல்களை. துர்பக்ஷி, கெட்ட விஷயங்களை சாப்பிடுறது. இந்த ஆகார சுத்தி வந்து கீதையில படிக்கணும். எதெல்லாம் சத்துவ ஆகாரம், எது தாமசிக ஆகாரம், எது இது அசுத்தம் பூத்தி அப்படின்னுட்டு ஒரு வரிசையா லிஸ்ட் பண்ணுவாரு அதுல. துர்பக்ஷின்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுறது. குரோத வர்தித்தா, குரோத வர்தித்தா, கோபத்தினால வளர்க்கப்பட்டவன். அதாவது யாருக்கு வந்து ஒரு பெரிய கோபம் இருக்கோன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவா, அப்படி எடுத்துக்காதேங்க. குரோதத்தினாலேயே வளர்ந்தவன்னா சின்ன வயசுல இருந்து எதுக்கெடுத்தாலும் சுள்ளு 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 சுள்ளுன்னு கோபத்தினாலேயே அவனுடைய ஒரு குணமும் வளர்ந்திருக்கு, அவனுடைய ஒரு செயல்களும் வளர்ந்திருக்கு. அதனால குரோதேன வர்தித்தகா, இங்க குரோதத்தினாலேயே அவன் வந்து வளர்ந்திருக்கான். நல்ல விதத்தை சொல்லி எதுவும் அவன் வந்து வளரவே இல்லை. துஷ்பரிக்கிரக கர்த்தா, துஷ்பரிக்கிரக கர்த்தா, துஷ்பரிக்கிரகம் கெட்ட விஷயங்களை பரிக்கிரகம் சேகரிப்பது அப்படிங்கிறதை செய்பவன். கெட்ட விஷயங்களை சேர்ப்பது, கெட்ட விஷயங்களை சேகரிக்கிறது, கலெக்ட் பண்றது. என்னென்னலாம் வந்து கெட்ட விஷயங்கள் இருக்கோ, என்னென்னலாம் கெட்ட சாமான்கள் பொருட்கள் இருக்கோ, எல்லா விதத்திலையும் அதையே சேகரிச்சு வச்சுக்கிறது. கெட்ட பழக்கங்கள், கெட்ட வஸ்துக்கள், இந்த மாதிரி விஷயங்களையே செய்யக்கூடியவன். சோ துஷ்பரிக்கிரகான கெட்ட விஷயங்களை சேகரிப்பை செய்பவன் கர்த்தா. சவஹஸ்தேன போஜனம், சாப்பாடு தான் துர்பக்ஷின்னு சொல்லிட்டார். எதை வேணாலும் சாப்பிடுறது. இங்க வந்து பொணத்து கையில இருந்தா கூட அதை கூட எடுத்து சாப்பிடுறதுங்கிறார். சவஹஸ்தேன, சவ பிணம், அந்த பிணத்தினுடைய கை, ஹஸ்தேன கையிலிருந்து கூட அவன் பிடுங்கி சாப்பாட்டை சாப்பிடுறான். போஜனம், இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களையும் செய்யறதுக்கு அவன் தயார். கேட்டா சௌரஹா சர்வஜன துவேஷி பரவேஷ்ம பிரதீபகா லாலனாய அர்பகான் திருத்வா சத்யஹ கூபே நியபாதயத். சௌரஹா திருடுறவன், சர்வஜன துவேஷி எல்லா ஜனங்களையும் தேஷிக்கிறவன். வீணா எதையாவது ஒருத்தர் ஒண்ணுத்த சொல்ல வேண்டியது, சொன்ன உடனே இவன் வந்து குயுக்தியாவே அதை பார்க்க வேண்டியது. அவன் இதுக்காக தான் சொல்லியிருப்பா, அதனால உடனே துவேஷிக்கிறது. நல்ல விதத்துல சொல்லிருக்கலாமா இருக்கும் ஒருத்தர், இல்ல வீணா எந்த ஒரு அகாரண துவேஷி, அதுதான் சர்வஜன துவேஷிங்கிறது. எந்த ஒரு காரணமும் இல்லாத ஒருத்தர் இடத்துல ஒரு ஒரு இது ஹேட்ரட காமிக்கிறதுங்கிறது, துவேஷத்தை காமிக்கிறதுங்கிறது சர்வஜன விருத்வேஷி. பரவேஷ்ம பிரதீபகா, மத்தவனுடைய வீட்டை வந்து எரிச்சுடுறது. வீட்டை எரிக்கிறது லிட்டரலாவும் இருக்கலாம், இல்ல போய் பிளண்டர் பண்றது தானே. எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு கொள்ளக்கார மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதே வீடே எரிஞ்சு போற லெவல் தான். பர வேஷ்ம பிரதீபகா, நிஜமாவே மத்தவாளுடைய வேஷ்ம வீடுகளுக்கு பிரதீபகா இது வைக்கிறது, தீ வைக்கிறவன். லாலனாய கொஞ்சத்துக்குன்னு குழந்தைகளை எடுத்துட்டு அதை கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுருவான். லாலனாய லாலனாய கொஞ்சத்துக்காக அர்பகானு திருத்வா குழந்தைகளை தூக்கி கொண்டு, திருத்வா குழந்தைகளை தூக்கி கொண்டு, சத்யஹா உடனே கூபே கிணற்றில் நியபாதயத் வீழ்த்தினான். அதனால அவனுக்கு வந்து என்னென்னலாம் ஒரு கெட்ட குணம்,
இன்னும் மேல அடுக்கிறார். சோ சோரஹா திருடன், சர்வஜன துவேஷி, எல்லா ஜனங்களுக்கும் விரோதியா இருக்கிறவன், மற்ற வீடுகளை வந்து கொளுத்துறவன், கொஞ்ச நோன்னுட்டு குழந்தைகளை தூக்கிண்டு உடனே அவர்களை வந்து கிணற்றுல வீழ்த்திடுறான். ஹிம்சகா சஸ்திரதாரீச்ச தீன அந்தானாம் பிரபீடகா சாண்டாள அபிரதா நித்யம் பாஷஹஸ்தா ஸ்வ சங்கதா. ஹிம்சகா துன்புறுத்துறவன், ஹிம்சா துன்புறுத்தலை செய்பவன், ஹிம்சகா சஸ்திரதாரி கையில எப்ப பார்த்தாலும் ஒரு இது சஸ்திரத்தை எடுத்துட்டு இருக்கிறவன். சில பேர் எப்ப பார்த்தாலும் வெப்பனையே எடுத்துட்டு இருப்பா, சில பேருக்கு வந்து எதை கையில எடுத்தாலும் அது வந்து வெப்பன்னா ஆயிடும், அது வந்து ஒரு ஆயுதமா ஆயிடும். சோ இவனுக்கு என்ன எதை கையில வச்சிருந்தாலும் அது ஆயுதமா வச்சுட்டு இருக்கிறவன். சஸ்திரதாரி ஆயுதத்தை கையில் தரிப்பவன், தீன அந்தானாம் பிரபீடகா யார் யாருக்கு நம்ம கருணையை காமிக்கணுமோ, யார் யாரிடத்துல ஒரு பரிவை காமிக்கணுமோ அவர்களை துன்புறுத்துபவன். சோ தீன ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அந்தானாம் கண் பார்வையற்றவர்கள், இவர்களை பிரபீடகா துன்புறுத்துபவன். தீன அந்தானாம் பிரபீடகா விசேஷமாக அவர்களை துன்புறுத்துபவன். யார் யார் வீக்கா பொசிஷன்ல இருக்காளோ அவ பேர்ல ஒரு கருணையை காண்பிக்கிறதுக்கு பதிலா பிரபீடகா பிரகர்ஷேன அவர்களை மேலும் மிகவும் துன்புறுத்துபவன். சாண்டாள அபிரதா நீச்ச ஜனங்களுடன் சங்கத்தை வைத்துக் கொண்டிருப்பவன், அபிரதா அவர்களுடன் தன் பொழுதை போக்குபவன். சாண்டாள அபிரதா நித்தியம் பாஷஹஸ்தா கையில எப்பொழுதும் ஒரு பாஷம் அப்படின்னா கயிறு, எப்ப பார்த்தாலும் ஒரு கயத்தை வச்சுட்டு இருக்க, ஷாட்டை பாஷான அந்த ஷாட்டை, ஷாட்டைய கையில வச்சுட்டு இருக்கிறவன். நாய்களுடன் ஒரு சங்கத்தியை வைத்திருப்பவன், எப்ப பார்த்தாலும் நாய்களோட சஞ்சரிக்கிறான், ஹிம்சைய பண்றான், ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருக்கான், பரிதாப நிலையில இருக்கக்கூடிய கண் பார்வை அற்றவர்களை துன்புறுத்துபவன். சாண்டாள நீச்ச ஜனங்களுடன் சங்கத்தை வைத்துக் கொண்டிருப்பவன், கையில் சாட்டையை வைத்துக் கொண்டு எப்பொழுதும் நாய்களுடன் ஒரு சகவாசத்தை வைத்திருப்பவன். தேன வேஷ்யா குசங்கேன பித்ரியம் வித்தம் து நாசிதம் ஏகதா பிதரௌ தாட்ய பாத்ராணி ஸ்வயம் ஆஹரத். இதனுடைய முத்தாய்ப்பு வச்சா மாதிரி கடைசியில சொல்ற, தேன வேஷ்யா குசங்கேன, வேஷ்யா குசங்கேன தேன, வேஷிகளுடன் கூட ஒரு கெட்ட சகவாசத்தை கொண்ட தேன அந்த துந்துகாரினா, பித்ரியம் வித்தம் நாசிதம் எல்லா சொத்துக்களையும், பித்ரியம் அப்படின்னா பிதுகு இதம் பித்ரியம் அப்பாவனுடைய சொத்து அல்லது மூதாதையர்களின் சொத்து, பித்ரு பைதாமகாதிகம்னு சொல்லலாம், அதனால பித்ரியம் பிதுகு இதம் தந்தையினுடைய வித்தம் செல்வத்தை நாசிதம் அழித்தான், யாரு யாரினால் அழிக்கப்பட்டது, தேன அந்த துந்துகாரியினா, எதனால் அப்படின்னா வேஷ்யா குசங்கேன. இது வந்து பரிகராலங்காரம், அதாவது ஒரு சாபிப்பிராய விசேஷனே, ஒரு ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு விசேஷனம் அட்ஜெக்டிவ் இங்க போட்டோம்னா, ஏன்னா இது வந்து காரணமா தானே இருக்கு, அந்த வேஷ்யா குசங்கேன அந்த அபிசாரிகா ஸ்திரீகள் பெண்களினுடைய ஒரு சங்கத்தினால அவன் இந்த மாதிரி அவனுடைய தந்தையினுடைய சொத்துக்களை நாசம் செய்தான், அந்த சங்கத்தினாலதான் இந்த பணத்தை எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் கொடுத்ததுனாலதான் எல்லாமே அழிஞ்சுது அப்படிங்கிற அந்த விசேஷனம் வந்து ஒரு சும்மாவான அந்த வரிசையா விசேஷனம் போடணும் அப்படியே அர்ச்சனை பண்றதுக்கு விசேஷனம் போடுற மாதிரி போடுறது இல்ல, இது ஒரு ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸோட போட்ட விசேஷனம் அது. வேஷ்யா குசங்கேன தேன அந்த துந்துகாரியினால தன்னுடைய தந்தையினுடைய சொத்துக்கள் அத்தனத்தையும் நாசம் செய்யப்பட்டது. அதுக்கு முத்தாய்ப்பு இப்ப என்ன, ஏகதா ஒரு சமயம் பிதரவு தாட்டிய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்தினான். பாத்திராணி ஸ்வயம் ஆகறது, அவ வீட்டுல இருக்கிற பாத்திரங்களையும் தான் எடுத்து கொண்டு போய் விக்கிறதுக்குன்னு விட்டு இது பண்ணான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லா சொத்தையும் வந்து நாசம் செய்தாச்சுன்னா அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னு பிடுங்கினது ஆதாயம்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சான். பாத்திரம் வரையில் அவன் தானே போய் பிடுங்கி வந்து எடுத்து அதை வித்தோ வித்தோ வாட் எவர் அவனுக்கு வேண்டிருந்தது. அதனால அப்படி தன்னுடைய பிதரவ் அவ தாய் தந்தையருக்கு கூட ஒரு கொடுமையை செய்தான்.
தத் பிதா கிருபணஹ ப்ரோச்சைஹி தனஹீனஹ ருரோதஹ வந்தியத்வம் து சமீச்சீனம் குபுத்ரோ சுகத துக்கதாயகஹ. ஒரு கெட்ட புள்ள ஒரு சுபாஷிதம் உண்டு, ஏகேன சுஷ்க விரக்ஷேன தஹ்யமானேன வன்னினா தஹ்யதேஹி வனம் சர்வம் குபுத்ரேன குலம் யதா. ஒரே ஒரு காஞ்ச மரம் இருக்கும், அந்த காஞ்ச மரத்து மேல ஒரு பொறி பத்தின்றதுன்னா அவ்வளவுதான், அப்படியே குபு 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 குபுன்னு காடே எரிஞ்சிரும். இங்க எங்களுக்கு எல்லாம் வந்து காட்டு தீங்கிறது ரொம்ப அப்படியே சுலபம். இங்க பின்னாடி இருக்கிற மலையிலயே நாங்க பார்ப்போம் அந்த காட்டு தீய. ஒரு பொறி தான், அது எங்க இருந்து எந்த பொறின்னு தெரியாது. ரெண்டு இது பிரான்ச் உங்களுக்கு வந்து அப்படியே உறைஞ்சதுன்னா கூட ஒரு ஒரு பொறி கிளம்பும், அந்த பொறியில வந்து அப்படியே ஒரு சைடே எரிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு குபுத்திரன் எப்படி ஒரு குலத்தை அழிப்பானோ அது போல அப்படின்பர். ஏகேன சுஷ்க விரக்ஷேன தஹ்யமானேன வன்னினா தஹ்யதேஹி வனம் சர்வம் குபுத்ரேன குலம் யதா. அதனால தத் பிதா, அவனுடைய அந்த துந்துகாரியினுடைய பிதா தந்தை ஆத்மதேவர் கிருபணஹா, ரொம்ப ஒரு தீனமான பர்சன். ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லைன்னு போய் அந்த யதியிட்ட கேட்டு அந்த சன்னியாசி சொல்ல கூட சொல்லிட்டார், நீ இதை விட்டுடுப்பா, நீ இத்தனை படிச்சிருக்கியே, நீ சன்னியாசத்துக்கு வந்துரேன்னு கூட சொன்னார். இதை மாத்தாத, மாத்தினா எத்தனை பேருக்கு கஷ்டம் அனுபவிச்சா ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு ஒருத்தர் எக்ஸாம்பிள வேற கொடுத்தாரு, சகரனை கொடுத்தாரு. இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இவருக்கு வந்து அப்படியும் தெரியலையோ இல்லையோ, கெட்ட புள்ள வந்து நின்னா. ஆகையினால கிருபணஹா, ரொம்ப ஒரு தைன்யமான பர்சன், ஒரு பெத்தட்டிக் பர்சன் அவர், அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர். சோ உடனே ஹோஹோ என் பணம் எல்லாம் போயிடுத்தேன்னு அழ ஆரம்பிச்சார். தனஹீனஹா செல்வம் இல்லாதவர் புரோச்சைஹி உறக்க ருரோத அழுதார். என்னன்னு அழுதார், அது அடுத்ததுல இருந்து ஆரம்பிக்கிறது. வந்தியத்வம் து சமீச்சீனம் குபுத்ரஹா துக்கதாயகஹா. குழந்தை இல்லாத தன்மையே வசக்தி. வந்தியத்வம், வந்தியன நிஷ்பலம், குழந்தை இல்லாத தனமே சமீச்சீனம் நல்லது. குபுத்ரஹா ஒரு கெட்ட பிள்ளை துக்கத்தை கொடுப்பவனாக தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அதோட நிக்கல, குவ திஷ்டாமி குவ கச்சாமி கோமே துக்கம் வியபோகையேத். நான் எங்க இருப்பேன், எங்க போவேன், யார் என்னுடைய துக்கத்தை ஆற்றுவார். வியபோகையேத், வியபோகையேத்னா அகற்றது. வியபோகயதி பிராணான் தியஜாமி துக்கேன ஹா கஷ்டம் மம சம்ஸ்திதம். எப்ப பார்த்தாலும் இவர் தான் ரெடி ஆச்சே பிராணனை விடுறதுக்கு. இல்லையா, பிராணானு தியஜாமி, என் பிராணனா நான் விட்டு விடுறேன். துக்கேன பிராணானு, இந்த துக்கத்தினால துக்கம் காரணமாக பிராணானு தியஜாமி, என் பிராணனை நான் விட்டு விடுறேன். ஹா கஷ்டம் மம சம்ஸ்திதம், எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருத்தே ஹா அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறார். குதிஷ்டாமி, நான் எங்க இருப்பேன், எங்க போவேன், என் துக்கத்தை யாரு வந்து அகற்றுவா, என் பிராணனை விட்டுடுறேன் நான் இந்த துக்கத்தினால. ஐயோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்தே, எல்லாரும் புறம்புறது தானே. அதுக்கு வந்து ஒரு புள்ளைய பத்திரம் பார்த்து நினைச்சுட்டு கவலைப்படுறா, இன்னொரு புள்ள வரான், ஒரு சுபுத்திரன். குபுத்திரனை பத்தி சொன்னேன் இல்லையா, ஏகஹா சுஷ்க ஏகேன சுஷ்க விரக்ஷேனு சொன்னேன். அதே வந்து அதே நீதி ஸ்லோகங்கள்ல சுபாஷிதங்கள்ல, ஏகேனாபி சுவிருக்ஷேன புஷ்பிதேன சுகந்தினா வாசிதம் சியாத் வனம் சர்வம் சுபுத்ரேன குலம் யதா. ஒரே ஒரு விருட்சம், ஏகேனாபி நல்ல விருட்சத்தினால, ஏகேனாபி சுவிருக்ஷேன ஒரு நல்ல மரத்தினால, புஷ்பிதேன நல்ல புஷ்பத்தை கொடுத்திருக்கு, சுகந்தேன அதுவும் அது சுகந்தினா நல்ல வாசனையுடன் கூடின ஒரு விருட்சமா இருந்துருத்துனா அப்படியே அந்த காடு பூர ஒரு ஒரு நல்ல வாசனை அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். இது மாதிரி ஒரே ஒரு புஷ்பத்தினுடைய வாசனையை வச்சுட்டு தானே பீமன் வந்து தேடிட்டு போகிறான், எங்க இருந்து வருது அந்த வாசனைன்னு, அந்த சௌகந்திக்காங்கிற ஒரு புஷ்பத்தை எடுக்கணும்னுட்டு திரௌபதிக்காக அவன் அலைஞ்சா அந்த கந்தர்வனை பாக்குறான். அதுக்கப்புறம் அது போல ஒரே ஒரு விருட்சம் நல்ல வாசனையுடன் கூடினதாக இருந்ததுன்னா அது அப்படியே சுபுத்திரேன குலம் எதா, அந்த குலமே வந்து ஒரு செழிப்பாக இருக்கும். அது போல இங்க ததானீம் சமாகத்திய கோகர்ணஹா ஞான சம்யுதா, ஞானி பண்டிதான்னு சொன்னார் கோகர்ணன். ஞான சம்யுதா கோகர்ணஹா, ஞானத்துடன் கூடினவனான இந்த கோகர்ணனானவன் ததானீம் அப்பொழுது சமாகத்திய வந்து தந்தைக்கு சொன்னார், என்ன போதையாமாச ஜனகம் வைராக்கியம் பரிதர்ஷயன்னு.
வைராக்கியம் பரிதர்ஷயன்னு விராகம் பற்றற்ற தன்மையை பரிதர்ஷயன்னு காண்பித்து போதையாமாச ஜனகம் தந்தைக்கு போதையாமாச கற்பித்தார். வைராக்கியம்ங்கிறதா ஒரு பரம சுகம். சர்வம் வஸ்து பயான்வித போகே ரோகபயம் குலபயம் அப்படின்னுட்டு வைராகிய சதுக்கத்துல வரும். சர்வம் வஸ்து பயான்விதம் புவி நிருணாம் வைராக்கியமேவா பயம் அப்படின்னு முடிப்பார். வைராக்கியத்துக்கு தான் என்ன குவ திஷ்டாமி குவ கச்சாமின்னுட்டு அவர் வந்து பயப்படுறது, நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் என் துக்கத்தை என்ன பண்றது என்னால முடியலையேன்னுட்டு அவர் வந்து தாங்க முடியலையேங்கிறச்சு வைராக்கியத்தை புகட்டுறார் இங்க கோகர்ணன் அப்பாவுக்கு. ததானீம் கோகர்ணஹா ஞான சம்யுதா ஞானத்துடன் கூடினரான கோகர்ணன் அங்கு வந்து ஜனகம் தந்தைக்கு வைராக்கியம் பரிதர்ஷயன்னு வைராக்கியத்தை அந்த பற்றற்ற தன்மையினால எப்படி நம்ம உலகத்துல வந்து ஒரு எந்த ஒரு வித அந்த இதுல சொல்லுவா பத்மபத்ர இவாம்பசகாங்கிற மாதிரி எதுலையுமே ஒரு ஒட்டுதல் இல்லாம நம்மளால வாழ்க்கையை லீட் பண்ண முடியுங்கிறத வந்து கோகர்ணன் சொல்றார் தந்தைக்கு. ஜனகம் போதையாம் ஆச இதோட இருக்கட்டும். கொஞ்சம் முடிச்சுக்கலாம் இதோட. காமாட்சி படிக்கிறியா திரிமாசேன இருக்கத்தையில இருந்து படிங்க. ஹலோ, நீ அன்மியூட் பண்ணிக்கிறியா? ஹலோ, எஸ் மியூட்ல இருந்த போல இருக்கு. எஸ் படிக்கவா? படிச்சிடறேன் ப்ளீஸ். திரிமாசே நிர்கதே சாத சாதேனு சுஷுவேர்பகம் சர்வாங்க சுந்தரம் திவ்யம் நிர்மலம் கனகப்பிரபம் திருஷ்ட்வா பிரசன்னோ விப்ரஸ்து சம்ஸ்காரான் ஸ்வயமாததே மத்வாஷ்சர்யம் ஜனாஸ் சர்வே திதிருக்ஷார்த்தம் சமாகதாஹ பாக்யோதயஹ அதுனா ஜாதஹ ஆத்மதேவஸ்ய பஷ்யத தேன்வா பால பிரசூதஸ்து தேவரூபி இதி கௌதுகம் ந ஜாத்தம் தத் ரகசியம் து கேனாபி விதியோகதஹ கோகர்ணம் து சுதம் திருஷ்ட்வா கோகர்ணம் நாம ச அகரோத் கியத் காலேன தௌ ஜாதௌ தருணௌ தனயா உபௌ கோகர்ண பண்டிதோ ஜ்ஞானி துந்துகாரி மகாகலஹ ஸ்நான சௌச க்ரியாஹீனஹ துர்பக்ஷி க்ரோத வர்தித்தஹ துஷ்பரிக்ரஹ கர்த்தா ச ஷவஹஸ்தேன போஜனம் சௌர சர்வஜன த்வேஷி பரவேஷ்ம பிரதீபக லாலனாய அர்பகான் த்ருத்வா சத்ய கூபே ந்யபாதயத் ஹிம்சக சஸ்திரதாரீ ச தினாந்தானாம் தீனாந்தானாம் ரபீடக சாண்டால அபிரத நித்யம் பாசஹஸ்த ஸ்வசங்கத தேன வேஷ்யா குசங்கேன பித்ரியம் வித்தம் து ந நாசிதம் ஏகதா பிதரௌ தாட்ய பாத்ராணி ஸ்வயமாஹரத் தத்பிதா கிருபண ப்ரோச்சைஹி தனஹீனோ ருரோதஹ வந்தியத்வம் து சமீச்சீனம் குபுத்ரோ துக்கதாயகஹ க்வ திஷ்டாமி க்வ கச்சாமி கோமே துக்கம் வ்யபோஹயேத் பிராணாம் ஸ்த்யஜாமி துக்கேன ஹா கஷ்டம் மம சம்ஸ்திதம் ததானீம் து சமாகத்ய கோகர்ணஹ ஜ்ஞான சம்யுதஹ போதயாமாச ஜனகம் வைராக்யம் பரிதர்ஷயன்.